வனவம் கேமர்ஸ் அப்புறம் பேசி பிள்ளை சின்ன வீடியோ வந்து தெர்மல் த்ரோட்டிங் பார்த்தா பேச போறேன் ஏ அதை வச்சிருக்காங்க அப்புறம் லேப்டாப் கேமர்ஸ் பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலியாக இருக்க போது அப்புறம் வந்து அண்டர் வால்டிங் பார்த்தே பேச போறேன் சந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெர்மல் த்ரோட்டிங் வந்து இப்போ எல்லா ப்ராசஸ்லையும் இருக்கும் வெறும் பிசியில் மட்டும் இல்லை மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வந்து வேறு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தாலும் கண்டிப்பாக பையனா வந்து இந்த த்ராட்லிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இதே இப்போ பார்ப்போம் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு சர்க்கியுட்ல வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லை வைக்கிறீங்க ரெசிஸ்டன்ஸாக சர்க்கியூட் வந்து பண்ணிணா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஒரு டைம் ரொம்ப ஹீட் ஆகி அந்த வயரை மெல் பண்ணுறோம் அதே தான் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் த்ரோட்லிங்கும் ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து போட்டு யூஸ் பண்ணணும் இப்போ நார்மலாக ஒரு ஆவரேஜாக ப்ராசஸ் வந்து பையனாக கிட்ட நூறு வாட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணோம் இதனால அந்த ப்ராசஸ்ல பண்ணா வந்து ஹீட் போயிட்டு போயிட்டுருக்கும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் மேலே தாண்டிச்சுன்னா வந்து ஒன்றும் ப்ராசஸ் செர்ட் ஆகிடும் சப்போஸ் செட் டவுன் ஆகிறது மெக்கானிசமே கிளச்சுக்கங்களேன் அப்படியே மெல்ட் ஆயிடும் அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தெர்மல் தோட்டி வச்சிருக்காங்க இது வந்து மதர் போர்ட்லயும் அப்புறம் ப்ராசலுக்கு சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசர்ல ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நோட் பண்ணிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அப்புறம் பெர்ஃபார்மென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் எப்படின்னா வந்து கிளாக் வந்து கம்மி பண்ற மூலமாக பிசி யூசர்ஸோட லேப்டாப் யூசஸ் தான் பையன் வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதை நீங்க லேப்டாப்ல கேம் வாங்கிக்கங்க நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு பையனா வந்து ரொம்ப லேக் ஆகும் அப்படியே டாஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோர் கிளாக் வந்து பையனா ரொம்ப கம்மியா இருக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியா இருக்கும் அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து எண்பது டிகிரி எழுபத்தஞ்சு டிகிரி இருக்கும் அதனால் தான் பின்னாடி வந்து தெர்மல் தோட்டலிங்கே ஆகுது சப்போஸ் தெர்மல் திரும்தோட்டலிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து ஆஃப் ஆகிடும் இல்லை மெல்ட் ஆகிடும் உங்கள் ப்ராசஸர் ஸோ அந்த பையனோ சேவ் இயர் மாதிரி இதெல்லாம் சொல்லுங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து எப்பயும் ஃப்ரை ஆயிருக்கும் லேப்டாப்ஸே அதிகமாக பாதிப்படுதுன்னா வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் முக்கியமாக இந்த நோட் புக் லேப்டாப்ஸ் ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீ வந்து எவ்வியர் கேம்ஸ் ஆனோ பையனா வந்து செம்மைய தெர்மல் தோட்டலாம் பயங்கரமாக லாக் ஆகும் அறுபது எஃப்எஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எஃப்ஏஸ் சம்டைம்ஸ் பண்ணிணா இருபது எஃப்எஸ் கூட தொட்டுரும் அந்தளவுக்கு பின்னா வந்து ரொம்ப ரேக் ஆகும் இந்த தெர்மோ த்ராட்டில் வந்து ரொம்ப ஆச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் போது ஒன்று வந்து அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் பழைய ப்ராசஸில் போய்ட்டு பயமாக ப்ளெண்டர் வச்சு ரன் பண்ணிருந்திங்கன்னா கண்டிப்பாக பயமாக ஹீட் ஆகும் போகுது ஆனால் அதே சும்மா திராட்டில் ஆச்சுன்னா வந்து உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசியில் பையனா வந்து கூலிங் சொல்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவேன் முக்கியமாக வந்து சில லேப்டாப்ஸ் வந்து கீழே இருக்க வென்ட்டு அது பையனா நல்ல எலிவேஷன் இல்லாமல் கண்டிப்பாக ஹீட் ஆகும் ஏன்னா நல்லா கூல் ஆறு வந்து உள்ளே போகாது நெக்ஸ்ட் சிபி ஃபேன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வென்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம் இதை கடைசி உங்கள் தெர்மல் ப்ளஸ் வந்து அந்த அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் பண்ணிணா அந்த ட்ரைஅப்பாக இருக்கலாம் அந்த டைமில் ரீப்ளேஸ் பண்ணுறது பண்ணால் பெஸ்ட் சொல்யூஷன் ஏன்னா லேப்டாப்பில் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு தடவை மாற்றினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை பையனா அந்த ஆடோ வழியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அது பேர் தான் அண்டர் வோல்ட்டிங் சொல்லுவாங்க நார்மலாக ஓவர் கிளாக் பார்த்துருப்பீங்க ஓவர் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கிளாக் மூலமாக பண்ணி அது இன்க்ரீஸ் பண்ணுறது அது பண்ணினா அது எக்ஸ்ட்ரா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்ட்டிங் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போகுது இது வந்து பண்ணிணா வோல்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது ஆனால் பார்த்தீங்கன்னா தெர்மல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலோட கம்மியாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பண்ணிணா பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம் அது ஏன் கேட்டீங்கன்னா வந்து நார்மலாக டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் எப்பவுமே நல்லா வேலை செய்யும் சப்போஸ் அண்டர் வோல்ட் பண்ணும்போது உங்க வாரண்டி வந்து வாய்ட் பண்ணுமா கேட்டீங்கன்னா அது வாய்ட் தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்து பி ஓ டூலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே போய்ட்டு அண்டர் கிளாக் பண்ண தான் பையனா வந்து பிரச்சனை இல்லைன்னா பையனா வந்து வாரண்ட்டி வாய்ட் ஆகாது நீங்கள் தப்பாக வரைக்கும் பிரச்சனை இல்லை அவ்வளோ ரிஸ்க்கும் கிடையாது அப்புறம் பண்ணிணா வந்து எச்சு தப்பானால் கூட ரீஸ்டார்ட் ஆகிடும்

அவள் தான் இந்த வீடியோ வந்து லைக் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ஹார்ட்வேர் கண்டென்டாகுது அதுக்கப்புறம் கேமிங் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க அவள் தான் இந்த வீடியோ பாய்